செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேர்வு தாளில் மூணு வகையாக தான் இருக்க முடியும், ஈஸி, மாடரேட், டஃப்பு. ஸோ ஏற்கனவே குரூப் டூ, குரூப் ஃபோர்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த குரூப் ஒன்னுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக மினிமமாவது டிஎன்பிசியில் வந்து செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஈஸியாக நிச்சயமாக வைக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இது குரூப் ஒன் தேர்வு அப்படின்னு. ஸோ அதனால் நிச்சயமாக கொஷின் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். தெரியாத கொஷின் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு 30-லேருந்து 40 கொஷின்ஸ் உங்களுக்கு மினிமம் தெரியாத கொஷின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சி போங்க, அதை சேஸ் பண்ணாதீங்க. அதை சேஸ் பண்ணாதீங்கன்னா அது ரொம்ப நேரம் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மீதி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேயா? ஸோ இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் போங்க. கொஷின் என்னை பொறுத்தவரை மாடரேட்டுக்கும் டஃப்புக்கும் இடையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சிலபஸ் ஃபோக்கஸ்டாக படித்தவங்களுக்கு இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எளிமையாக தான் இருக்கும். தேர்வு டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் குறையும், அதனால் கவலைப்பட வேண்டாம். 1800க்குள்ளே வர முடியாதுலாம் கிடையாது, 100% வரலாம். உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஸோ இது வரைக்கும் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படித்து ரொம்ப நாளாக படிக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினோட பேட்டர்ன் வந்து புக்கை பேஸ் பண்ணி அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் காம்படிட் பண்ணி ஜெயிக்கிறது, திருப்பி பார்க்காதவங்க, ரிவிஷன் பண்ணாதவங்க ஜெயிக்கிறதுக்கு டவுட் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் குரூப் டூ குரூப் ஃபோர் படித்தேன், இந்த 4-5 மாதமாக மெயின்ஸ் தான் படிக்கிறேன், நான் சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணலாமா, இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாமா சார்னா அதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்படியே புக்கை மக்க பண்ணுற மாதிரி குரூப் ஒன் ப்ரிலிமினரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கெஸ் பண்ணி போடுற கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அப்போ படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காது, அதாவது ரீசெண்டாக படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க ப்ரிலிமினரிக்குன்னா இவ்வளோ நாளாக படிக்காமல் இருந்தால் கூட நாளைக்கு கொஸ்டினை டைரெக்டாக எதிர்கொண்டு கூட உங்களால் 1800க்குள்ளே வர முடியும். ஆனால் குரூப் ஃபோர் குரூப் டூ கொஞ்சம் டீசெண்டாக படித்தவங்களாக இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ மெயின்ஸுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன், ஓகேயா?